மாசா ஒரு 100 கிலோ குங்குமம் பண்றோம் இது வந்து ஒரே ஒரு அன்பர்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் ஈரோட்ல இருந்து குகன் ஒரு தர்மவான் சின்ன பையனா தான் இல்லறத இருக்கிற ஒரு ஆற்றல் படைக்கக்கூடிய ஒரு தர்ம சிந்தனையாய் என் தம்பி ஒரு 100 கிலோ குண்டு மஞ்சளும் ஒரு 3000 எம்ஜம் அனுப்புடான்னு சொன்னே அனுப்பி விட்டேன் நல்ல தர்மவான் தர்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி நம்ம இதை பண்ணும்போது சாம்பிராணி போக போடணும் இது செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி போக போட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன எந்த விதமான தீட்டு எந்த விதமான தோஷங்கள் வரக்கூடாது இதை நம்ம பிரம்மேஷி வயலில் இருந்து செய்கிறோம் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நாள் அப்படியே ஊறும் மூணாம் நாள் வந்து தட்டில் போட்டு எவசூர் தட்டில் போட்டு அப்படியே வந்து கோயிலில் வச்சு டெய்லி தினந்தோறும் காலையிலையும் சாயங்காலம் மத்தியானம் மூணு வேளையும் காலை மத்தியம் சாயங்காலம் மூணு வேளை பூஜை பண்ணும்போது இதுங்களுக்கும் சாம்பிராணி போக காமிச்சிட்டே வரணும் நல்ல ஒரு வாரத்தில் என்ன ஆகும் இந்த இந்த ஈரம் என்ன பண்ணோம் எரிஞ்சம்பது கலந்த ஈரம் அப்படியே உள்ளே வந்து இறுகிடும் இறுகின உடனே கடைசி நாள் நல்லா காஞ்சி போச்சு உங்களுக்கு நல்லா ஊறி போச்சுன்னு தெரிஞ்ச உடனே இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்துடணும் மிஷினில் கொடுத்தோம்னு வச்சுங்க இந்த மாதிரி கலர் வந்துடும் பொண்ணு இது மாதிரி கலர் வந்துடும் இதுதான் ஒரிஜினல் குங்குமம் இந்த குங்குமம் தானம் பண்ணால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுங்களா விஸ்வாமுத்திரருக்கு வசிஷ்டர் சொல்லி விஸ்வாமுத்திரர் இது மாதிரி குங்குமம் தானம் பண்ணி பிரம்மரிஷி பட்டமே கிடச்சிருக்கான் ஆக்சுவலாக வந்து வாயில் நம்ம பேசாமல் வாயை துணி கட்டிக்கிட்டு தான் இடிக்கணும் இடித்து வஸ்திர காயம் பண்ணணும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை ஒரு கிலோவுக்கு 500 ரூபா கொடுத்தாலும் 1000 ரூபா கொடுத்தாலும் யாரும் செய்யறதுக்கு ஆள் இருக்காங்களா இந்த மாதிரி மனக்கட்டு செய்யணுமே எந்த கோயிலில் செய்கிறாங்க செய்யணும் செஞ்சு கொடுக்கணும் அமெரிக்காவிலேருந்து வரான் மலேசியாவிலேருந்து வராங்க சிங்கப்பூர்லேருந்து வராங்க பாவம் 20,000-30,000 செலவு பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து அவங்க அந்த ஆலயத்தை பார்த்து என்ன வாங்கிட்டு போகிறாங்க பொய் விபதியும் பொய் குங்குமமும் நெத்தில் இட்டு போனால் எவ்வளோ பெரிய தோஷம் கொடுத்தவனுக்கு தோஷம் அதை நிர்வாகம் பண்ணுறவனுக்கு தோஷம் அவனுக்கு மேலே அதிகாரியாக இருக்கிறவனுக்கு தோஷம் அதுக்கு மேலே இருக்கிறவனுக்கு தோஷம் என் மந்திரிக்கு கூட தோஷம்தான் அதாவது குங்குமத்தால் வரக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளும் குணமாக அதாவது ரத்தத்தால் ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் என்னென்ன வருதோ கேன்சரு குஷ்டம் மேகவியாதி நீர் இதெல்லாம் என்னென்ன மாதிரி தோல் வியாதி இதெல்லாம் வந்து எதில் வருதுன்னா ரத்தம் கெட்டு போனால் வரக்கூடிய வியாதிகள் அப்படி ரத்தம் கெட்டு போகிறது குணமாகணும்னா குங்குமம் தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மருந்து கொடுத்தாங்கன்னா நல்லா குணமாகும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து அருள் வைத்தியம்தான் எவ்வளோ பெரிய சஞ்சீவ மூலிகையாக இருந்தாலும் இப்போ பேசுறது கிடையாது இது மகாசக்தி வாய்ந்தது